ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் சாம்பவார் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் திருக்கோயிலில் போய் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் ஷோ ஆகும், அதுவுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு பிளாக் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமலே வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமர் கோயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேலே டாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்புட்டையுமே வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். அதாவது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமர், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீதை, அப்புறம் லட்சுமணர், ஹனுமன். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அழகான இந்த ஒரு கிளைமேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து ஷூட் பண்ணுறோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயாச்சு. இப்போது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே படிக்கட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிவிசி பைப்பு தெரியும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நைட்டு வந்துட்டு வரக்கூடிய பக்தர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதத்தை வந்துட்டு தூய்மையாக வந்துட்டு சுத்தம் பண்ணி கோயிலுக்குள்ளே போகிறதுக்காண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஒரு பிவிசி பைப்பு செட்டப் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் கடவுளான விநாயகரை வந்துட்டு நீங்கள் இந்த சைடு வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஏன் நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு விளாக். ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசைடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் பத்திரகாளி அம்மன் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூலாயுதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எதுவுமே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானுடைய இரண்டாம் அயோத்தி அப்படின்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய திருவிழாவில் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்துட்டு வருவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்கட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமருடைய பாதம் இருக்கும். அதை தொட்டு உள்ளே போகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானுடைய வாகனமான அனுமன் வாகனம் வந்துட்டு உங்களால் இந்த சைடு வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கோயிலுக்குள்ளே வந்துட்டு போய் நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கோயிலில் என்னெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கோயிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபேமஸான ஒரு டெம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஸ்ரீ ஹனுமன் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஹனுமனுடைய சிலையை வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு காட்சியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துட்டு ஷூட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறதா எனக்கு ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அனுமனையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தேரை தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கோவிலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா டைமில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோடிச்சு வேறு லெவலில் வந்துட்டு அட்டகாசமாக வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே தேரை அப்படி ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியல, ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கி தந்த அந்த ஒரு அண்ணனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்சியினை நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு தேரை வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலைகள் வந்துட்டு வரவேற்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் கோவிலோடைய திருக்கம்பத்தை தான் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது திருக்கொடி கம்பம் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அனுமனுடைய சின்ன ஒரு சிலையை வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்கோடி கம்பத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பு வரைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழா டைமில் இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுவாங்க.
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம பிரான், ஸ்ரீ சீதா பிராட்டியார், ஸ்ரீ லட்சுமணன், ஸோ எல்லாருமே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனுமன், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லட்சுமணர், ஸ்ரீ ராம பிரான், ஸ்ரீ சீதா பிராட்டியர் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாகனமான அனுமன் வாகனம், அப்புறம் இன்னும் நிறைய வாகனம் வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்ததாக காமிக்கிறேன். ஸோ இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கோயிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். அடுத்ததும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானுடைய யானை வாகனம் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானுடைய தாமரை வாகனத்தை தான் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பல்லக்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானுடைய கருடர் வாகனத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமபிரானுடைய அண்ணன் வாகனம் அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்தோட வாகனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் திருவிழாக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நைட் டைமில் ஒரு 11 மணி அளவில் நடக்கும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ ராமபிரானுடைய வெட்டு குதிரையாக தான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்தோட திருவிழா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் திருவிழாவாக வந்துட்டு நடக்கும். ஸோ இதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ரொம்பவே சுவாரஸ்யமாக வந்துட்டு இருக்கும். அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்கும். அப்படி அந்த கூட்டத்துக்கு நம்ம காணாமல் போனோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியே கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஸ்ரீ ராமபிரானுடைய நாக வாகனத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது 6ஆம் திருவிழாவாக வந்துட்டு நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 பை 1ஆக வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காமல் இப்போமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரே லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ ராமபிரானுடைய திருத்தேர் வாகனத்திலிருந்து கலட்டப்பட்ட 4 சக்கரங்களை தான் வந்துட்டு பார்க்குறீங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு உள்ளே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சாம்பவர் வடகரைக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்ரீ ராமபிரான் கோவிலை வந்துட்டு விசிட் பண்ணாமல் தயவு செய்து போகாதீங்க. ஸோ ஸ்ரீ ராமபிரான் அருள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம கைவண்ணத்தை வந்துட்டு நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் வச்சுக்கிட்டு அந்த மிரரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனம் இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருநாடு வந்துட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் போய் நின்றேன். ஸோ அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் திருத்தேர், அதாவது கோயிலுடைய 10ஆம் திருவிழாவான திருத்தேர் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட் டைமில் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஷூட் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக கோவிலுடைய நவகிரகம் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த நவகிரகம் தான் கடைசியாக வந்துட்டு எல்லாருமே கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவோட கிளைமேக்ஸு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துட்டு வாரிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் 2022ஆம் ஆண்டில் எடுத்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ நீங்கள் போன கிளிப்பு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு ஒரு 2 நாள் முன்னே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சிடிஎல் லைட்ஸில் கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனை தான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் கிட்ட போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்கு தான் வந்துட்டு இப்போ வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தடவையாச்சு ஸ்ரீ ராமபிரான் கோவிலுக்கு வந்துட்டு வாருங்க. கண்டிப்பாக ஸ்ரீ ராமபிரான் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போனாட்டி சொன்ன மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.